نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم فما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل على أن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. திருமஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைவனும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சையீதுல் கௌனைன் காசமுல் நபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்தார்கள் கூறிய ஒவ்வொரு மொழியான ஆண்கள் மீது அறிந்துள்ளார். எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக கருத்திருக்கிறார்கள். அவைகளை விற்றும் இவற்றுக்கு நூறு முற்றும் விரதம் தூரமாக இருக்குமாறு முதலாவதாம் இணக்கம் ஒருவர் ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணும் என்றார் அவருடைய ஒவ்வொரு நாளும் நோன்பு புரிவார், ஒவ்வொரு இரவையும் தூங்காமல் நின்று வழங்குவார்,
ஒவ்வொரு நாளும் எவ்வளவு குரான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிச்சு அந்த நேரத்துல அந்த முழு குரானையும் ஓதக்கூடியவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பேசிதான் அவர் ஓதக்கூடிய குரானை குறைச்சாங்க, குடிக்கக்கூடிய நோம்ப குறைச்சாங்க, இரவுல நன்றி குறைஞ்சிட்டாங்க. அந்த அளவு இபாதத் செய்யக்கூடியவர். எனவே இவர் இந்த மஜ்லிஸ் இருக்கிறாரு. இவர் யோசிக்கிறார், ரசூலுல்லாஹி வந்த வாழ் சொல்லவாது என்ன சொன்னால் இவர்கிட்ட என்ன இருக்கக்கூடிய விசேஷமான அமல் இவர்த வீட்டுல வைத்து தம்பினா பார்க்கணும் என்பதாக முடிவு செய்யும். கஜனுடைய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த சஹாபிக்கு அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கு வைத்து சொல்றா அதுக்கு எனக்கு மேல வாபஸும் வணக்கத்தது. எனவே நான் கொஞ்சம் ஊரால வெளியே வந்த எனக்கு உங்ககிட்ட தங்கிடுமா, தாராளமா தங்குவேன். இவருடைய நோக்கமே என்ன, இவருடைய இவாதத்தை பார்க்க இணையவிட்டு எவ்வளவு இவாதம் செய்கிறார். நானும் அதே மாதிரி ஆகணும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆச்சரியமான நிலையம் மூணு இரவுகள் தங்கினாங்க. அந்த மூணு இரவில் இவர் சொல்றார், அல்லாஹ் இந்த சத்தியமா இவர் சாஜி சொல்லவே இல்லை என்கிறார். அதானுக்கு பின்னால்தான் இவர் எழுதுகிறார். ஒரு விசேஷமான எந்த அமலையும் பாக்கல, நோம்பும் இல்ல, குரானும் இல்ல, சாஜிக்கும் இல்ல. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இருந்து நின்று இரவில் தூங்கக்கூடிய நேரத்துல அடுத்த பக்கம் இந்த பக்கம் திரும்புற நேரத்துல அந்த போக்கூடிய நேரத்துல சொல்றாங்க, நான் ஏன் உங்ககிட்ட வந்தேன், எனக்கு வாபஸ் எந்த பிரச்சனையும் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களே சொர்க்கவாசி என்பதாக சொன்னாங்க. உங்களோட விசேஷமான அமல்களை பார்க்க வந்தேன், நீங்களே செல்லுங்கள், என்ன அமல் விசேஷம். அந்த நேரத்தில் அவர் ஆச்சரியப்பட்டார், ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, நீங்க எதாவது கண்ணீங்களோ அது தவிர எனக்கு விசேஷமா சொல்றது ஒண்ணுமே இல்லை. எனவே அப்துல்லா குலாமுடைய எல்லாம் பண்ண போறாங்க, ரிவாயத்துல வருவது போறாத பார்த்து சொல்றாங்க, ரைங்க அண்ணி. உள்ளத்துல எந்த முஸ்லிம பத்தியும் எந்த மனக்கசப்பும் இல்லை என்பதாகும். ولا احسد احدا على خير اعطاه الله اياه. الله المسلم بمرك இது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நலவும் ஒரு விஷயத்துல ஒரு நாள் உள்ளத்துல எந்த பொறாமையும் வந்திருக்கிறது. யாரோடும் எந்த மனக்கசப்பும் இல்லை, யாரோடையும் பொறாமல் பொறாமல் வஞ்சமும் துரோதம் ஒன்றுமே. நண்பர்களே, அந்த நேரத்தில் பொறாம இல்ல, இந்த பண்பு தான் சொர்க்கவாதி என்று உங்களே சொன்னாங்களோ இந்த அன்னத்தை அடைய வச்சு அதோட முடிஞ்சல்ல. இதான் நேசி யாரோடும் மனக்கசப்பு இல்லாம யாரோடும் சண்டை பிடிக்காம ஒத்துமையா வாழ்றது இருக்குது. இதுதான் எனக்கு கஷ்டம் என்று சொல்லவாதி என்று சொன்ன காரணம் இதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆகியமான விஷயம்தான். நானும் நீங்களும் சொர்க்கவாதியாக மாறணுமா? எங்களை சொந்த அமல்கள் இருக்குது, மஷால அதுல பேனதெல்லாம் இருக்கதான் இல்ல என்று சொல்லல. அவர்கள்ந்தான்
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் நம்ம நாளுக்கு நாள் என்ன நாட்டுல மட்டுமல்ல முழு உலகத்துல காணக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு பெரியோர் வலிமையம்தான் எங்களுக்கு மத்தியில் உள்ள ஒற்றுமை இல்லாம மனக்கசப்புகள் நாளுக்கு நாள் அது அதிகரிச்சு கொண்டே இருக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி புள்ள உமா பாப்பா அந்த அது மட்டுமல்ல எக்ஸ்பேண்டட் ஃபேமிலி மாமா மாமி தாத்தா நானா அது சண்டை அந்த மகல்லா அந்த மகல்ல சண்டை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே முஸ்லிம்கள் உள்ளம் எப்ப ஒரு பிழை கொண்டு உண்டாகுமோ ரபுல் ஆலமீனுடைய உதவி இருக்கிறதே அது ஒரு நாள் சொன்னாங்க ஒரு கூட்டத்தார்களுக்கு அல்லாவுடைய ரஹ்மத் இறங்காது, அந்த கூட்டத்துக்கு மத்தியில உறவுகளை முடிச்சு வாழக்கூடிய ஒருவர் இருந்தார் என்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, ஒரு நேரம் போகக்கூடிய நேரத்தில் ஒரு வாலிபர் எழுப்பி வெளியே வைத்தார். அதுக்கப்புறம் மறு வந்து உட்கார்ந்தார். ரசூலா இதெல்லாம் வலிவு செல்வம் கேட்கிறாங்க, எங்க போனீங்க வந்தீங்க சென்றாங்க, நீங்க சொன்னீங்களே யார் சூழல்லா ஒரு கூட்டத்துக்கு அல்லாவுடைய ரஹ்மத் இறங்காது, அதுல ஒருவர் உறவுகளை முடிச்சு கொண்டு அந்த மஜ்லிஸ்ல இருந்தான். கேட்ட சாட்சியோட மனக்கத்தை பிரிஞ்சு நான் இந்த மஜ்லிஸ்ல இருந்தா முபாரக்கான ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ் இருக்கிறாங்க, ஆனா நீங்க சொன்னீங்க ரஹ்மத் இறங்காது என்பதால எனக்கு சாட்சியோட ஒரு மனக்கசப்பு உடனடியா வெளியே போயிட்டு அவளோட அந்த சமாதானம் பேசிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்து உட்கார்ந்தேன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கட்டும் என்கிறார். அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் மத்தியில மனக்கப்ப பிரிக்குதோ அவர்களையும் அல்லாஹ் திங்கிழமை வியாழக்கிழமை மன்னிக்கவே மாட்டான். அதான் என்ன தெரியுமா சொல்லுவான், அந்த ரெண்டு பேரையும் விட்டுடுங்க அவங்க சமாதானமாகும் வரை அவர்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக. எனக்கு இன்னும் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற ஒரு மத்தியில ஒரு குசுபால இந்த பயானம் செஞ்சுட்டு இந்த ஹதீஸ சொல்லிட்டு இறங்கி போறேன். ஒருத்தர் வந்து என்ன கையை பிடிச்சி அழுகுறார். நான் கேட்டேன் என்ன விஷயம் அழுகுறீங்க, ஒவ்வொரு சிங்கியலும் ஒவ்வொரு வியாழக்கிழமை நோய் பிடிச்சி கொண்டு வாரன், ஆனா இன்றைக்குதான் வாழ்க்கையில் இந்த ஹதீஸ கேட்கிறான், எனக்கும் என்ன சகோதரர்களுக்கு மத்தியில 10 வருடமா மனக்கட்டப்போடு இருக்கிறான், ஆனா என்ன நோம்புக்குள் அல்ல கபூல் செய்ய மாட்டான், ஏன் எனக்கும் என்ன சகோதரர்களுக்கு மனக்கட்ட அநியாயம் செஞ்சாங்களோ அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அவர்களோட சேர்ந்து போவதிருக்கிறேன் இதுதான் அழகு என்பதை நானும் நீங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஹதீஸ்ல கூட யாரெல்லாம் மனக்கசப்போட வாழ்றாங்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் இல்லை என்பதாக வருவது. அது மாத்திரம் அல்ல, யாரெல்லாம் மனக்கசப்பு உள்ளவர்களுக்கு மத்தியில சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்களோ அவர்களுடைய சிறப்பு தான் தெரியும். அவர்களுடைய
جندادة الصيام والصدقة والصلاة துல்லிய வித நோங்க வித சதகா வித ஒருத்திரந்த அமல நான் படித்து தரட்டுமா? சாபாக்கள் எல்லாம் பலாயா ரசூலல்லா, துல்லிய வித நோங்க வித சதகா வித ஒருத்திரந்த அமல துல்லமே ரசூலல்லா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாஹு தாதில் பைன், மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்குங்க. அது நோங்க வித துல்லிய வித சதகா வித சிறந்தது என்றார். ஏ மக்களுக்கு மத்தியில் பிழைவுகள் இருக்கிறதா? அந்த குடும்பத்துக்கு, அந்த எக்ஸ்பேண்டட் குடும்பத்துக்கு, அந்த மஹல்லுக்கு, அந்த கம்யூனிட்டிக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்கவே இருந்தாங்க. அதான் நிவாயத்துல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இமாமத்துக்கு வரவே இல்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இந்த ராஜ் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட் ஆகறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத்தினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்கு வந்து சேர்றாங்க. கேக்குறாங்க, என்ன விஷயம்? இல்ல ரெண்டு கோத்திரம் ஹவுஸ் ஹசரத்துக்கு மத்தியில மனக்கசப்பு, ரெண்டு பேரும் சண்டை குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. சமாதானம் வேண்டிருந்து போனேன் இமாம் ஜமாத் இஸ்லாமி என்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல வருவது ரெண்டு பேருக்கு மத்தியில ஒற்றுமை உண்டாக்குவதற்காக வேண்டி பேசுறது இருக்கிறது. எவ்வளவு பெரிய அமல் தெரியுமா? ஹதீஸ்ல வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் பேசக்கூடிய வையுபத்தாலி குல்லி கனிமத்தின் தகல்ல மதிகா பிடுக்கு ரக்கலாம். அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், உதாரணத்துக்கு அப்துல்லா அப்துல் ரஹ்மானுக்கு சலாம் சொன்னா அவர் சொல்லியே இல்லையா இருக்கு. இந்த அளவுக்கு என்ன சமாதானம் பேசுறதுக்காக பொய்ய சொன்னாலும் இஸ்லாமா என்னது? எனவே அப்துல்லா அப்துல் ரஹ்மானுக்கு சலாம் சொன்ன நாலு வார்த்தை, இந்த நாலு வார்த்தைக்கு கூலி எவ்வளவு தெரியுமா? நாலு அடிமைகள் உருமவுட்ட கூலி அல்லாத. எனவே சமாதானம் உண்டாகிறதுக்கு நாலு வார்த்தையா, 40 வார்த்தையா, நாலு நாளா, நாலு மாசமா, நாலு வருடமா, எவ்வளவு பேசணுமோ உண்மை ஒத்துமையாக்குங்க. பிழைவு வந்து கேட்டா அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கவே கிடைக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறு எடுத்து பாருங்க. சுபஹானல்லாஹ், பிழைவுக்காக வேண்டி எவ்வளவு காரணங்கள் இருக்கும், ஆனா அவைகளை மன்னிச்சு மறந்து மறைத்து என்ன நடக்குது? மாட்ட வணங்கி கொண்டிருக்கிறோம். இத கண்ட உடனே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நண்பர்களே, அந்த நேரத்துல ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸலாம் பாதித்த வார்த்தையை பாருங்க. ஒரு கூட்டம் என்ன அந்த மாட்ட வணங்குறவங்க நான் எழுப்பி வந்துட்டேன் என்றால் என்னை பின்னால் ஒரு கூட்டம் கொண்டு வரும் பனூ இஸ்ராயல் ரெண்டா பிரிவாங்க நான் பயந்துட்டேன், நீங்க எனக்கு ஏசுவீங்க, ஏன் நீங்க அந்த கூட்டத்தை விட்டுட்டு வந்தீங்க? நான் வர காட்டி கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் ஒத்துமையா தெரிவிப்பாங்களே, அந்த பயத்துல நான் வராம இருந்தேன் என்பதால் அது சுற்றி தான் அவங்களோட இருந்தேன் என்பதால் என் உண்மை பிரியறது இருக்கிறேன். அவங்க சிறுத்தை தெரியாத சாவுங்கிறதான், ஆனால் ஏன் பிரியாம வந்தேன்? நீங்க உண்மத்தை பிரிச்சீங்க என்பதால் என்று சொல்லுவீங்களோ என்று பயத்துல அதோட கையெழுத்துக்கா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறு சொல்றது வேண்டி ஆனா எவ்வளவு நுணுக்கம் இல்லை யோசனை. எவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபி, பெருநாளுடைய நாள் மஜ்லிஸ்க்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, மஜ்லிஸ்க்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல மர்வானி ஒரு ஹக்கம் அவர்தான் கவர்னராக இருந்தாரு. எங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமையுடைய பொதுவா பொதுவாக பின்னாலதான் தொழுகை, பெருநாளுடைய பொதுவா தொழுகைக்கு முன்னால இல்ல தொழுங்கதான் முன்னால ரெண்டாவது.
மர்வானுடைய ஜும்பாவை புடிச்சு நிப்பாட்டி சொன்னாங்க, அவர் ஏன் போறார் புடிச்சுட்டு சொன்னாங்க, முதலாவது சுன்னத் தொழுக அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன சொத்துபா போதும். இவர் அந்த சஹாபியில கைய தட்டிட்டு உங்களோட காலம் முடிஞ்சிட்டு என்ன காலம் என்பதாக தெரிய, ஏன் அவர் தொழிலுக்கு முடிஞ்சிட்டாரு பேசிடுவாங்க கேட்க மாட்டாங்க. கண்ணத்துடைய சகோதரர்களை நண்பர்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றம் சொன்னதுக்கு நடக்குது, ஆனா அந்த சஹாபி உட்கார்ந்து பண்ணிருக்கிறார். முடிஞ்சதுக்கு பின்னால சிலர்கள் வந்து கேட்டாங்க, இவ்வளவு பெரிய தவறு நடக்குது, நீங்க பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கீங்க. கணேசனுடைய சகோதரர்கள் இறந்தவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, எழுப்பி வெளியே வந்துட்டேன் என்றா என்னையோட சேர்த்து ஒரு கூட்டம் வெளியே வந்துடுவாங்க, உம்மத் ரெண்டாக பிரிஞ்சிடும், நான் விரும்பல இந்த ஒரு சுண்ணத்தான விஷயத்துக்காக வேண்டி உம்மத் ரெண்டா பிரிகிறது, இந்த பிரிச்சனாடிகளே இது இதை விட பயங்கரமானது. கண்ணத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, ருக்மான் ரவி எல்லாம் மன்மகளை கொலை செய்ய வாராங்க, அவங்களுக்கு பின்னால நாங்க கொள்வோமா, அவங்க இமாமத் செய்யறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களுக்கு உண்மத்துடைய பொக்கு நாங்க பாடுபட்டு உள்ளங்களை சூடாக்குறது இருக்கிறதே, இது கணவன் மனைவி உமா பாப்பா உள்ளேன் இதுக்காகவே நீ பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எக்ஸ்பேண்டட் ஃபேமிலி ஒத்துமையா இருப்பதற்காக வேண்டிய எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நாம் முயற்சி செய்ததாக முக்கியம், மஹல்லா ஆக முக்கியம், முஸ்லிம் கம்யூனிட்டி ஆக முக்கியம். ஏன் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட அமைப்புல எவ்வளவு இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களோட இபாதத் நேரடியாக அல்லாஹ்வுடைய அருஷ்ல பேசி சேருது, அவ்வளவு அல்லாஹோட தொடர்பு உள்ளவர். ஆனாலும் உங்களுடைய உள்ளங்கள்ல பிரிவுகள் இருந்தா அந்த கம்யூனிட்டிக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கவே கிடையாது. எனவே ஒரு குடும்பம் வளரணுமா, ஒரு மகள்ல வளரணுமா, ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டி வளரணுமா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நலவுகளை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம், சேர்ந்து போவோம். இதான் எதிர்பார்க்கலாம். கெடுதி யாருக்கிட்டதான் இல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நாம் தான் உலகத்தில் ஆக கெட்டவன் என்பதா. அப்படி எப்ப நாங்க யோசிக்க ஆரம்பிப்போமோ மற்ற மக்களுடைய குறைகள் அல்ல நிச்சயமாக காட்ட மாட்டோம். தாக தாக மக்க ஹே சப தாக தார ஹே தேசே தாக சிர்ஃப் ஏக பரவர்தகார ஹே. அவர்கிட்ட இந்த குறை, இவர்கிட்ட அந்த குறை, இப்படி ஒவ்வொருத்தருக்கு குறைகளை சொல்லிக் கொண்டே இருக்க வானாம். ஏன் குறை இல்லாத ஒரே ஒருவன் தான், அது அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா மாத்திரம் தான். உலகத்தில் எல்லாமே குறை உள்ளவர்கள். எனவே நலவுகளை பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஜனாஸாவுக்கு வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பிடிச்சாங்க, சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் நீங்க இந்த ஜனாஸாவை தொழுவிக்க கூடாது. ஏன் எங்க பார்வையில இவர் ஆக கெட்டவர், இவரை பத்தி ஒரு நலவு கூட இல்ல சொல்ற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி உள்ளூர் மதிலிருந்து பார்க்கலாம், மஜ்லிஸை பார்த்து கேட்கலாம், இந்த ஜனாதாவுடைய ஒரு நலவசதி யாருக்குன்னு எதுவுமே சொல்லிடுமா, யாருமே எழுப்பிடலாம். ஒரே ஒருத்தரும் இந்த நேரம் போனது போல எழுப்பி சொன்னாங்க, ஒரு நாள் குறைந்த கொஞ்சம் வாழ்ந்தாங்க, நிறைய செக்யூரிட்டியாக போட்டாங்க அவங்க சாமான்களை பாதுகாக்க, அந்த இரவில எனக்கு செக்யூரிட்டியாக இவரும் உதவியா என்ற கண்முழிச்சு கொண்டிருந்தார். இவரோட நலவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க
தெரியுமா இவரை பத்தி உங்களுக்கு நலவு ஒரு பக்கம் தான் தெரியும், ஆனா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் இப்படியா அப்படியா ஒன்றுமே ஒன்று இல்லை. நீங்களும் ஒரு சொர்க்கவாதியாக மாறணுமா? ஒரு உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் மன்னிச்சுடுவோம், எனக்கு ஒரே ஒரு விரோதிதான், அதுதான் ஷேத்தான். ஷேத்தான் தவிர யாருமே விரோதி மறக்கடிக்க வச்சு போடுவான். எனவே இந்த விஷயங்களை பேசணுமோ கேட்போமோ எல்லாம் அமைச்சர்களுடைய